மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரம் ராசி நேயர்களை பொறுத்தளவு ஆணி மாதத்து செய்திகளாக ஜூன் 16 ஜூலை 16 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த காலத்து கிரக நிலைகளை பற்றி பார்க்கின்ற போது, ராசிநாதன் 12 இடத்தில் கேதுவோடு சம்பந்தம், இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது, நீங்கள் பேசாமல் இருங்க. காரணம், உங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த ராசிநாதன் கேதுவோடு சம்மந்தப்பட்ட காரணத்தினால ஒரு பக்கம் 7.5 நடந்துகிட்ருக்கிறதுனால கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு தேடுதல் மனப்பான்மை உங்களோடு தேடிக்கொண்டே இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புதிய மக்களை சந்தித்து நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் திடீர்னு ட்ரைனிங் போகிறேன்ட்டு போவாங்க, சில பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்படி அறிஞர்களை சந்திப்பது, ஆன்மீகவாதிகளை சந்திப்பது, பெரியோர்களை பார்ப்பது, ஆசிகள் பெறுவது, இப்படி நிறைய புதுமைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற, புதுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் நிறைய செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் தவிர்க்க முடியாதது. 2 பாவாதிபதி 12 மறைகிற காரணத்தாலும் ராகு பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும் கொஞ்சம் செலவுகளையும் தவிர்க்க முடியாதது. சில நேரங்களில் இடைஞ்சலான சூழ்நிலைகள் ஏற்படும், அதையும் நீங்கள் சமாளித்துத்தான் தீர வேண்டும். இவைகளெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் என்பதாக எடுத்துக்கொண்டு அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல் ராசிக்கு 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், சில நாட்களுக்கு அந்த இடத்தில் வீற்றிருக்கிறார். மாதத்தின் ஆரம்ப பகுதி என்பது சில பேர்களுக்கு லௌகிகமாக செல்லும், புதிய பொருள் வாங்குவதற்கு விற்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பிள்ளைகளின் மூலமாக மாற்றங்கள் கிடைக்கும். சில குடும்பங்களில் பிள்ளைங்க வீட்டை விட்டு புறப்பட்டு வேலை வாய்ப்புக்காகவோ படிப்புக்காகவோ வீட்டை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி அந்த சுக்கரன் அதுக்கப்புறம் 6 இடத்துல போய் உட்காருகிற காரணத்தினால அங்கே ராகு சுக்கரன் காம்பினேஷன் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை பிரகாசப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, தரித்திரம், இப்படி சொல்லக்கூடிய எல்லா நிலைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய சக்தி அந்த சந்தர்ப்பம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதுபோல் 8 பாவாதிபதியும் 6 இடத்தில் மறைகின்ற காரணத்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு தகுந்தபடி அரசியல், அரசாங்கம், பெரிய பதவிகள், இருந்த இடைஞ்சல்கள், இவைகளிலெல்லாம் நீங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற, விடுதலை பெற்றுக்கொள்ளுகின்ற, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு காட்டுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதகிரகம் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார், அதற்கு பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு கடகத்திற்கு வருகிறார், 7 இடத்தில் அமர்கிறார். 9 பாவாதிபதி 7 இடத்தில் இருப்பது என்பது நிச்சயமாக பாக்யஸ்தானத்திற்கு குறைபாடுகள் இல்லை. வீடு, மனை வாசல், சொத்து சுகம், கார் வாகனம், இயல்பானது ஒரு உயர்ந்த வாழ்க்கை, புதிய முயற்சிகள் பலிதமாவது, அறிவார்ந்த மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசுறது, அவங்ககிட்டருந்து நிறைய கற்றுக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல சூழல்கள் இந்த மாதத்து செய்திகளில் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டீர்களானால் நிச்சயமாக மகிழ்ச்சிக்கு குறைபாடுகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு வாழ்க்கை நகரும். நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.